சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு. சவால்களை எதிர்கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கினோம் என பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவிப்பு. வடக்கு மாகாணத்தில் மேதின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 30வது ஆண்டு நினைவு தினம் கொழும்பில் அனுஷ்டிப்பு. மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தொடர்வது பிரதான செய்திகள். சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு நாட்டில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை சிங்கள மக்களையும் சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வதுடன் நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கொழும்பு சுகலதாச உள்ளக விளையாட்டு அரங்கில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. 2048 வெற்றி கொள்வோம் எனும் துணிப்பொருளில் இடம்பெற்ற இந்த மேதின கூட்டத்தின் போது நிகழ்நிலை ஊடாக கருத்துரைத்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அனிக் சேலு தினாம ஏக பொருந்து இஷ்டகரான் பரி பொருந்து துண்ண விசேஷம் ஆர்த்திகே பிரச்சனத்தேனோ கீழ தனகின் முகத்தியக்கு பிரதிபாலே பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான மக்கள் ஆணை கிடைக்கப்பெற வேண்டுமாயின் நாம் புதிய பாதையில் பயணிக்க வேண்டும். முன்னோக்கி பயணிக்க வேண்டுமாயின் 2 விடயங்கள் உள்ளன. அதில் பிரதானமாக நாட்டில் நிலவும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்பட வேண்டிய தேவை உள்ளது. அதற்கான கலந்துரையாடல்களை முன்னெடுத்து செல்கின்றோம். இவ்வருடத்திற்குள் அதற்கான தீர்வு எட்டப்படும். யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களுக்கும் நன்மை பயக்கும் கொள்கைக்கு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு உள்ளது. நாட்டில் காலமாக நீடிக்கும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த ஆண்டு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. பெரும்பான்மை சிங்கள மக்களையும் சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இந்த நாட்டின் அரசியல் பொருளாதார முறைமையில் மாற்றம் வேண்டும் என்று இளைஞர்கள் கோருகின்றனர். நாம் அதனை செவிமடுக்க வேண்டும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். මට ශක්තියක් තියනවා කියලා ඒ වගේම මට සහයෝගය දෙන ඇමතිවරු එක්ක වැඩ කටයුතු කළා ඒ ප්‍රතිඵල ලබා ගන්නට පුළුවන් කියලා இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகிலவிராஜ் காரியவசம் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலியத்து ரங்கே பண்டார ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் தேசிய பாதுகாப்பு சபையின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்டவர்களும் முறையே உரையாற்றியிருந்தனர். ඒ රට බාරගත්තේ කවුරුත් නෙමෙයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තුම අපේ නායකතුමා. ඔය කවුරුත් හිටියේ නැහැ. දේශ ප්‍රේමීන් කියයි කියා ගන්න කොටසක් හිටියා. ඒ වගේම දේශ නැත්තම් ජාතික පුත්‍රයෝ හිටියා. நாட்டின் எதிர்கட்சிக்கு இப்போது ஐம்பெரும் கவலைகள் தோன்றியுள்ளன. எரிபொருள் வரிசையின்மை, மின்துண்டிப்பு இன்மை, எரிவாயு வரிசையின்மை, நாணய நிதிய பணம் கிடைக்கப்பெற்றுள்ளமை, எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ளமை ஆகிய கவலைகள் ஏற்பட்டுள்ளன. காரணம் எதிர்கட்சி இவற்றை மையமாக கொண்டே அண்மை காலமாக அரசியல் செய்து வந்தது. அதே போன்று அனைத்து விடயங்களையும் விமர்சித்தனர். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தனிநபராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக மாத்திரமல்லாது வரலாற்றில் என்றும் இடம்பெறாத வகையில் எமது பிரதான எதிரியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை வெற்றி கொண்டு ஜனாதிபதியாகி இந்த பிரச்சினைக்கான தீர்வை அவரால் பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. தேசபாலன பக்ஷயக் குணஹம தேசபாலன நாயகே குணஹம
දේශපාලන පක්ෂවලට දේශපාලන නායකයන්ට දෙන ප්‍රධාන කාර්යය තමයි අභියෝග බාර ගැනීම බංගලොත්තු අඩින්ත නාට්‍යයේ රනිල් වික්‍රමසිංහ පුරපේතර ඉරුපිනම් 3 මාසங்களுக்குள் நாட்டை சீரான நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் நாட்டு மக்கள் அவருக்கு ஜனாதிபதியாக மானியை அளிக்கவில்லையாயினும் நெருக்கடியில் மக்களுக்காக சவாலை ஏற்று செயல்பட்டார் எமது கட்சியின் தலைவருக்கு இந்த நாட்டை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்ற அனுபவம் மற்றும் நோக்கம் உள்ளது 2048 ஆம் ஆண்டை வெற்றி கொள்வோம் என்பதே எம்முடைய துணி பொருளாகும் அவராயின் கட்சி மற்றும் தலைவருக்கு இலக்கொன்று இருக்க நிரூபிக்கப்பட்டுள்ளது අපේ කර්මාන්ත දියුණු කරන්න කටයුතු කළා නිදහස් සෞඛ්‍ය දියුණු කළා නිදහස් අධ්‍යාපනය දියුණු කළා අපේ රට දියුණුව කරා ගෙනිච්චා කර්මාන්ත පුරවල් ඇති කරා ඉතින් මේ දියුණුව දැන් ඇතිද කියන එක තමයි අපි ගිය ගමන ඇතිද කියන එක තමයි අපි තීන්දු කරන්න ඕනේ நாட்டின் பணவீக்கம் 135 வீதம் குறைவடைந்துள்ளது இந்த வீதத்தையும் குறைக்கும் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் அதனை செய்தால் மாத்திரமே எம்மால் 2048 ஆம் ஆண்டை வெற்றி கொள்ள முடியும் எம்மால் பொருட்களின் விலையை குறைக்க முடிந்துள்ளது எரிவாயுவின் விலையை குறைப்பதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது உடன்பாடு ஒன்றுக்கு வந்திருக்கின்றோம் දේශපාලන පක්ෂ හා කණ්ඩායම් පටු දේශපාලන සටන් පාත රැගෙන ආවේ කම්කරුවා දේශපාලන අතකොළුවක් බවට පත් කර ගනිමින් ඒ තුල කම්කරුවාගේ සැබෑ සුබ සුද්ධිය වෙනුවෙන් වූ යෝජනා කිසිවක් අපදුටුවේ නැහැ அண்மை காலங்களில் நாட்டில் எதிர்பார்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது ஆனால் அவற்றினூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்தது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டத்தை ஆரம்பித்தார் அதுதான் நாட்டு மக்களை வாழ வைக்கும் போராட்டம் அதே போன்று இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக்கும் போராட்டம் அதுதான் முறைமை மாற்றம் அதற்காகவே ஜனாதிபதி தனித்து பாடுபடுகின்றார் ரட்டே ஜீவிதே කම්පැනියක පවුලේ ඕනම මිනිත්තු ඉලක්කයක් නැත්තම් ගමනක් යන්න බෑ ගරු මිත්‍රවරුනි සුතුලා තුරේ වීල්චි කඳුල නෙලගිලිගේ எனக்கு සුතුලා තුරේ යමච්ච වළංගපටද ඉන් දෙලගිල මනුස්සවින් අමචිනේ පාර්කිලම් අධික වරුවායේ සුතුලා තුරේ නුඩක ඊට මුඩියම න මනුස්සවිඩම් සවල් විඩකින්රේන් අතුඩන් நான் சிறிது காலம் ஒரு தரப்புடன் இருந்தேன் அவர்களுக்கு ஒரு குறிக்கோளோ நோக்கமோ இல்லை மாறாக மக்கள் கூட்டத்தை பார்ப்பதற்கே ஆசை உள்ளது ஜனாதிபதி உள்ள கட்சிக்கு மக்களை அணிதிரட்டி பேரணியை நடாத்த முடியாதா அது இல்லை எமக்கு தேவை மாறாக 2048 வெற்றி கொள்வதே எம்முடைய இலக்காகும் மன சத்ருயாத ஜனாதிபதிமா தகினகொட தவே கதையක් ගැන மினுசு வஹானோ அபேன் இதி மங்க ஹய பாரக் வெச்ச அகமதி நெமே දැන් කොහොමද මේක කරන්න කියලා නැහැ දැන් අපේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා සෙල්ලම් කරන්නේ එතුමා කැමති පිට්ටනිය කියන එක මතක තියාගන්න එක තමයි ජනාධිපති පුටුවේ කියන එක ඒකයි වෙනස சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று பிரதான கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் மேதின பேரணிகள் கூட்டங்கள் கொழும்பு கண்டி ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்றன ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டம் கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள கெம்பன் மைதானத்தில் 2 மணிக்கு சவால்களை தோற்கடித்து லட்சியங்களை வெற்றி கொள்வோம் என்ற தொனி பொருளில் ஆரம்பமானது கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷ அமைச்சர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபிகுணவர்தன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி வேலைத்தளத்தில் ஆரம்பிக்கும் தாய்நாட்டின் போராட்டம் என்ற துணை பொருளே 1 மணிக்கு கொழும்பு மாணிகவத்தை பி டி சிறிசேன மைதானத்துக்கு அருகிலிருந்து ஆரம்பமாகி ஏ இ குணசிங்க மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் மாளிகாவத்தை பி டி சிறிசேன மைதானத்துக்கு அருகில் ஆரம்பமான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினர்
உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா கபீர் ஹாசிம் ஹெக்டர் அப்புஹாமி நலின் பெர்னாண்டோ திஸ்ஸா அத்தநாயக்க உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் சமயம் முச்சக்கரவண்டி போக்குவரத்து சேவைகள் சங்கத்தினர் உள்ளிட்ட தொழிற்சங்க அமைப்புகளும் இதில் இணைந்து கொண்டனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி இன்று காலை 10 மணிக்கு சுகததாச உலக அரங்கில் 2048 வெற்றி கொள்வோம் என்ற தொனிப்பொருளில் மேதின கூட்டத்தை நடத்தியது அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார ஹரின் பெனோடோ மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் பொதுச்செயலாளர் பாலித்த அங்கே பண்டார பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் டலஸ் அலக பெரும நாளுக்கு கொடேயவா சன்ன ஜாசுமினா உள்ளிட்ட 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட சுதந்திர மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் சுதந்திர நாட்டில் மேதினம் என்ற தொனிப்பொருளில் கண்டி நகரசபைக்கு அருகில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜி எல் பீரிஸ் டலஸ் அலக பெரும நாளுக்கு கொடேயவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முன்னிலை சோசியலிச கட்சியின் மேதின பேரணி கொழும்பு தெல்கந்த மல்சந்திக்கு அருகில் ஆரம்பமாகியது இந்த பேரணியில் தொழிற்சங்க போராட்டங்களில் முன்னிற்கும் தலைவர்களின் புகைப்படங்கள் அடங்கிய உருவப்படங்களும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தன பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய உத்தேச புதிய பயங்கரவாத சட்ட மூலத்தை குளித்தேறி தனியார் மயமாக்கலை நிறுத்தி என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர் முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைவர் துமிந்த நாகமுக தலைமையில் ஆரம்பமான இந்த மேதின பேரணியில் முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரத்னம் உள்ளிட்ட முக்கிய பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மக்கள் விடுதலை முன்னணியினரின் மேதின பேரணி கொழும்பு விகாரம் மாதேவி பூங்காவில் ஆரம்பமாகி எஃப்ஆர் சேனாநாயக்க மாவத்தையில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானம் வரை சென்றதுடன் அதன் பின்னர் மேதின கூட்டம் இடம்பெற்றது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் அரச தனியார் மற்றும் பெருந்தோட்ட உழைக்கும் மக்களின் உரிமைகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அரசாங்கத்தை தோற்கடிப்போம் மின்கட்டணத்தை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் கொடு IMF ஏகாதிபத்திய பொறியிலிருந்து நாட்டை மீட்போம் எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் மற்றும் சிவப்பு நிற கொடிகளை ஏந்தியவாறு பேரணியில் கலந்து கொண்டனர் வாகன பேரணியையும் இதன்போது காண முடிந்தது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வி சில்வா உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வகிக்கும் தரப்பினர் என்ற முறையில் சவால்களை எதிர்கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி ஆக்கினோம் என பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டம் கொழும்பு பொரளையில் அமைந்துள்ள கெம்பல் மைதானத்தில் சவால்களை தோற்கடித்து இலட்சியங்களை வெற்றி கொள்வோம் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பமான இந்த மேதின கூட்டத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்தன அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் இதன்போது மேலும் கருத்துரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அளுத்கமகே අපි තීරණය කරා මේ අභියෝගය රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට ලබා දෙන්න අද එතුමාට මේ වසරක කාලය තුල ඒ ජනතාවට ඒ තිබුණ ගැටලු ඒ අර්බුදය විසඳලා 2019 ஆண்டு நாம் ஐநகரும் ஒன்றிணைந்து கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் கொரோனா பெருந்தொற்று சவால்களுக்கு மத்தியில் இந்த அரசாங்கத்தை அவர் முன்கொண்டு சென்றார் அவர் பதவியேற்ற 9 மாதங்களுக்குள் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்து மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தார் எனினும் துரதிருஷ்டவசமாக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்கி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை வகிக்கும் தரப்பினர் என்ற முறையில் சவால்களை எதிர்கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினோம் ஒரு வருடத்தில் அவரால் நாட்டின் பிரச்சனைகளை ஓரளவு தீர்ப்பதற்கு முடிந்துள்ளது இதன்போது கருத்துரைத்த அமைச்சர் பிரசன்ன கட்சி என்ற முறையில் கடந்த 9ஆம் தேதி பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்த போதிலும் இம்முறை மேதினத்தை கொண்டாடுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது மேதினம் என்பது தொழிலாளர்களுக்கான தினமாக காணப்படுகின்றது நாட்டை நேசிக்கும் தொழில் புரியும் நிறுவனத்தை நேசிக்கும் தரப்பினர் இந்த கெம்பன் மைதானத்தில் கூடியுள்ளனர் தொழிற்சங்க போராட்டங்களை மேற்கொள்ளும் நாட்டை கேள்விக்கு உட்படுத்தும் தரப்பினர் இந்த கூட்டத்தில் இல்லை குறுகிய காலத்தில் உருவாகிய மிகவும் சக்தி வாய்ந்த கட்சியாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காணப்படுகின்றது இந்த குறுகிய காலத்துக்குள் பாரிய சவால்களை எதிர்கொண்ட கட்சி நாமுள்ளோம் கிராமத்தில் உள்ள பலம் வாய்ந்த மக்கள் காரணமாகவே அந்த சவால்களை எம்மால் வெற்றி கொள்ள முடிந்தது இதன்போது கருத்துரைத்த ராஜாங்க அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குமந்திரணக்காரி பலவேக சியல் எகத்து மகா குமந்திரணைய சித்த கலா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இலக்க கரகின்
विशेष मे पक्षात इन बलवेग तिलक महाप्रहार श्रीलंका பொதுஜன பெரமுனவை இலக்கு வைத்து பாரிய சதித்திட்டங்களை தீட்டினர் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை படுகொலை செய்தனர் பிரதேச சபை உறுப்பினர்களை தாக்கினர் எமது உறுப்பினர்களின் வீடுகளை முற்றுமுழுதாக தீக்கிரையாக்கினர் எமது கட்சியை இல்லாமலாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு அதனை சமூக ஊடகங்களில் காணொலியாக பதிவு செய்து கிராம மக்களை அச்சுறுத்தினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்காக பணியாற்றினால் மரணம் நிச்சயம் என்று அச்சுறுத்தல் விடுத்தனர் நாம் மீண்டெழுவோம் என்பதையே இந்த கெம்பல் மைதானத்தில் வைத்து கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் 30 வருடங்களாக மக்களின் குரல் என்ன என்பது நன்கு தெரியும் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட குழுவினர் கிராம மக்களை தொடர்ந்தும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றனர் தேர்தல் நடைபெறும் போது உண்மை நிலைமை தெரிய வரும் இதன்போது கருத்துரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன जनवरी नाम தோல்வியை சந்தித்தோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இல்லாமல் போய் அநாதரவாகி நின்றோம் அரசாங்கமும் இல்லை கட்சியும் இல்லை இருப்பை நிலைநாட்டுவதற்கான இடமும் இல்லை 2015 ஆண்டு ஜனவரி 18 திகதியுடன் ராஜபக்சர்களின் அரசியல் முடிந்துவிட்டதாக சிலர் கூறினர் எனினும் யார் என்ன கூறினாலும் கிராம மக்களின் குரல் மைந்த ராஜபக்சவுக்காக ஒலித்தது மீண்டும் நாட்டை காப்பாற்றுவதற்கு முன்வருமாறு கிராம மக்கள் மைந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்தனர் இந்த அழைப்பு எமக்கு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்தது மீண்டும் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தில் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு நேர்ந்தது 2022 ஆண்டு மே தினத்தை கொண்டாடு எமக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அழிவில்லை என்பதை கெம்பல் மைதானத்தில் மக்கள் குரல் எடுத்துரைத்திருக்கின்றது அப்பே ஹந்தவால் வல பயனே அபி நவதத் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாய் மைந்தத் எக்கை நகடினவ கியன படிவிடே தமாய் மே அதோப எகது வேலா தீலா தியன்னே ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்கள் போன்ற ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின பேரணி மற்றும் கூட்டம் வேலை தளத்தில் ஆரம்பிக்கும் தாய்நாட்டின் போராட்டம் எனும் தொனிப்பொருளில் இன்று இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற இந்த மே தின கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா கபீர் ஹசீம் திஸ் அத்தநாயக்க எரான் விக்ரமரத்ன மனோ கணேசன் ரிசார்ட் பதியுர்தீன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசியலில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் இரட்டை நோக்கம் கொண்டவர்களுக்கு எமது கட்சியில் இடமில்லை விசேட விதமாக தற்போது ஊழல் மோசடிகள் ஆட்சி செய்யும் யுகமாக இந்த யுகம் காணப்படுகின்றது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விபத்தினூடாக இடப்பை உரியவாறு பெற்றுக்கொள்வதை தடுக்கும் வகையிலான ஊழல் மோசடி கொள்ளை இடம்பெறும் அரசாங்கத்தின் ஆட்சியிலேயே நாம் உள்ளோம் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளவில்லையா என வினவுகின்றனர் நாம் அரசாங்கத்தில் இணைவதாயின் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திலேயே இணைந்து கொள்வோம் பலர் சர்வதேச நாணய நிதிய டீல் தொடர்பில் பேசுகின்றனர் ரணசிங்க பிரேமதாசவும் நாணய நிதியத்தை இரண்டு முறைகள் நாடியுள்ளார் ஆனால் அவர்கள் நாட்டு மக்களை பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை ராஜபக்சர்கள் போன்ற ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாற்றம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் எமது அரசாங்கத்தின் ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை மீள கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி நாட்டின் சாதாரண மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் முதல் வாரத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த தேவையான திட்டம் வகுக்கப்படும் அதற்காக நாம் 2048 ஆண்டு வரை காத்திருக்க போவதில்லை தேர்தலுக்கு அஞ்சும் முதுகெலும்பில்லாத அரசாங்கமே தற்போது உள்ளது
මහජනතාව වැඩ කරන ජනතාව වතු කරේ ජනතාව මේ හැමෝම ඉන්නේ அரசாங்கத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்திற்கு எதிராக அணிதிரள வேண்டும் சில கட்சிகள் உள்ளக அரங்குகளில் மேதின கூட்டங்களை நடத்துகின்றனர் காரணம் வெளியே வந்தால் மக்கள் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் ஆனால் நாம் ஏராளமான மக்கள் பலத்தின் மத்தியில் மேதின பேரணியை நடத்த அது மாத்திரமல்லாது நாம் அடுத்த மேதினத்தை சஜித் பிரேமதாஸ் தலைமையில் அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டு கொண்டாடுவோம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் බහුතරයක් අද තුන් වේල කන්න බැරි තත්යකට කූඩා රංගවල වැඩි දිනේ සමරනෝ සමහර පක්ෂ ආණ්ඩුවේ நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ளது இந்நிலையில் நாட்டு மக்களை வாழ வைப்பதற்கு ஏற்ற சவாலை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் தேசிய அரசாங்கத்தை அமைக்க முன்வருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அழைப்பு விடுத்திருக்கின்றார் நாட்டை வங்குரோத்து அடைய செய்த தரப்பினருடன் ஒன்றிணைய நாம் தயாராகவில்லை யானை காகம் கூட்டணியை தோற்கடிக்க வேண்டியது நம்முடைய தேசிய பொறுப்பாகும் நாட்டு மக்கள் நெருக்கடியில் உள்ள தருணத்தில் மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியவர்களுடன் இணைய நாம் தயாராகவில்லை සජිත් ප්‍රේමදාස නායකතුමාගේ නායකත්වයෙන් මේ රටේ ආණ්ඩුව අපි හිටවලා කියලා අපි කියනවා. රටයක් හදාගන්න එහෙමනම් ප්‍රමිතියක් ඇති මිනිස්සුන්ට රට බාර දෙන්න. නාටින් තලවර්ගල් ඌලල්වාදිකලායින් උලෙක්කම් වර්ගතිනරින් උරුමිකල් පාදුකාකපඩාදු. ආහබේ ඌලල්වාදිකලඩමිරදු නාටි මිට්ක උලෙක්කම් වර්ගතිනර් එළ වෙන්ඩම්. පොරහටතික්කු මාත්‍රමේ ඌලල් මිකු ආරසියල්වාදිකල් අංජිකරනර්. அத்துடன் தரம் வாய்ந்த தலைமைத்துவம் உள்ள நபரிடமே நாட்டை கையளிக்க வேண்டும் மத்திய வர்க்கத்தினர் தற்போது நாட்டில் இல்லாத நிலையே ஏற்பட்டுள்ளது நாசிலா பலாபுரத்து நேகாய் தருணையுண்ட பிரமித்தியா கதிவ ஜீவாத்தின் விமர்சனங்களுக்கு பயந்து நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விமர்சனங்களுக்கு பயந்து நாம் ஒருபோதும் எமது செயற்பாடுகளில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் ஆணை என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது என்ற செய்தியை அந்த மக்கள் இன்றைய தினம் வழங்கியுள்ளனர் கெம்பல் மைதானத்தில் இன்று ஒன்று கூடிய தொழில் புரியும் வர்க்கத்தினர் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை வழங்கியுள்ளனர் மக்கள் ஆணை என்பது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது என்ற செய்தியே அந்த செய்தியாகும் எமது புனைப்பை மீண்டும் இந்த மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அதற்காக நாம் அந்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் 1995 ஆண்டில் தொழிலமைச்சர் என்ற முறையில் தொழிலாளர்களின் நலனுக்கான உறுதியான வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம் வர்க்கத்தினர் நலனுக்காக நாம் தொடர்ந்து முன்னின்று செயற்பட்டோம் தொழிலாளர்களின் உரிமைக்காக முன்னின்று செயற்பட்டுள்ளோம் இதன் காரணமாகவே தொழிலாளர்களின் சாதாரண கோரிக்கைகளையும் எம்மால் நிறைவேற்ற முடிந்துள்ளது சிலர் எம்மை விமர்சிக்கின்றனர் எனினும் அது அவர்களுடைய அரசியல் லாபமாக அமைந்துள்ளது 2004 ஆண்டு அரசாங்கத்தின் ரிமோட் எமது கைகளில் இருப்பதாக கூறிய தரப்பினரும் உள்ளனர் இறுதியில் என்ன நடந்தது அவர்களை நாம் ஆட்சிக்கு வருவதற்கு உதவினார்கள் எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஒருபோதும் எதற்காகவும் குழப்பமடையப் போவதில்லை தேவையான நேரத்தில் மக்களுடன் இணைந்து சரியான தீர்மானத்தை எடுப்போம் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றோம் பொருளாதார திட்டங்களை வகுக்கும் போது தொழிலாளர்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியமாகும் அதனை நாம் செய்வோம் பொருளாதாரத்தின் தூணாக தொழிலாளர் வர்க்கத்தினரே இருக்கின்றனர் ஆட்சி பலம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொழிலாளர் வர்க்கத்தினருக்காக குரல் கொடுப்பதற்கு நாம் பின்வாங்கப் போவதில்லை இவற்றை புரிந்து கொண்டே அரசாங்கம் செயற்பட வேண்டும் பல்வேறு கலந்துரையாடல்களின் ஊடாக தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்தோம் எமது அரசாங்கத்தில் நாம் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினோம் மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொடுத்தோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பது புதிய கட்சி எனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று கூறினர் எனினும் அவை அனைத்துக்கும் மக்கள் பதிலளித்தார்கள் பாரிய மக்கள் ஆணையை எமக்கு வழங்கினார்கள் கொரோனா பெருந்தொற்றுடனேயே எமது ஆட்சியை நாம் ஆரம்பித்தோம் எமது ஆட்சியில் சில தவறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் தவறளித்த இடம் தொடர்பில் நாம் அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே நாம் ஆட்சியை பொறுப்பேற்றோம் ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தம் மற்றைய சந்தர்ப்பத்தில் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தது சவால்களை கண்டு நாம் பின்வாங்கவில்லை எம்மால் முடிந்த அனைத்து பணிகளையும் நாம் மேற்கொண்டோம் தொழிற்சங்கங்களில் அங்கம் வகிப்பவர்களை நாம் தனித்துவிடப் போவதில்லை என்பதை உறுதிப்பட கூறிக்கொள்கின்றோம் இதே வழி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன நெருக்கடிகளிலிருந்து மீண்டெழுந்து வருவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்ட அர்ப்பணிப்புகள் அளப்பரியவை தாய் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளனர் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை படுகொலை செய்தனர் வீடுகளுக்கு தீமூட்டினர் மிகவும் கொடூரமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் எமது கட்சி
அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போம். கவலை இல்லாத சிறிய தொகைக்கு எல்லோராலும் கவலை இல்லாமல் பெறக்கூடியது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். பாருங்களே நடந்தது. கவலை இல்ல, நிறைய நாள் இதுலயே இருக்க வேண்டி வரும் போல. கவலை இல்ல, பெரிய பில்லும் வரும். கவலை இல்ல, கால் எப்படி மெடி பிளாஸ் இருக்கிறதால. கவலை இல்ல, வருடம் ஒன்றிற்கு சிறிய தொகைக்கு 1 மில்லியன் மெடி பிளஸ் மருத்துவ காப்பீடு. பாக்கெட்டிற்கு கவலை இல்லாத சிறிய தொகைக்கு எல்லோராலும் கவலை இல்லாமல் பெறக்கூடியது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிலும் இருந்து. கவலை இல்ல. ரோல் ஒண்ணு, பெப்சி ஒண்ணு. இந்தாங்க மீதி. இன்னைக்குமா? அங்கிள், நான் மாத்தி தரேன். அவ்வளவும் மாத்தி தரறான். காய்ஸ், எல்லாம் மாத்தி வேணும். தப்பெல்லாம் சரி செய்வாரே சேட்டையின் சின்னம் அவரே. அப்ப நான் மாறவா? மாறுங்களேன். மச்சா கேட்டா மச்சா கொடுப்பா பெப்சியோட ஸ்வேகே. 4 ரூபாய் கூட இருக்கு. உனக்கு டிப்ஸ் வெச்சுக்க. குடும்பத்தாரின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வெண்டால் ஆலிவ் சோப், வெண்டால் கொஹம்ப சோப். தொடர்வது பிராந்திய செய்திகள். வடக்கு மாகாணத்தில் மே தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக அதனை தலைவர் மாவை சேனாதிராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், சார்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீகந்தராஜா, வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், அனந்தி சதிதரன் என பலர் கலந்து கொண்டனர். சமத்துவ கட்சியின் மே தின கூட்டம் இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. அந்த வகையில் சமத்துவ கட்சியின் வடக்கு மாகாண பிரதான கூட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேச சந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்றதுடன் இதில் பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மே தினம் முல்லைத்தீவு மல்லாவியில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. மல்லாவி நகரின் அனிஞ்சியன் குளம் பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பமான மே தின ஊர்தி பவனி மல்லாவி நகருடாக மல்லாவி சிவனாலய வளாகத்தை அடைந்து அங்கு மே தின கூட்டம் இடம்பெற்றது.
மேதின உறுதிப்பவனியில் சில ஆக்கிரமிப்பு மற்றும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு என்பவற்றுக்கு எதிரான அடையாளங்களை தாங்கிய உறுதியுடன் சென்ற மக்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், தமிழர் கடல், நில வளங்களை சுரண்டாதே, இந்த மண் எங்களின் சொந்த மண் போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இதன்போது மக்கள் மத்தியில் மேதின பிரகடனம் வாசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், கட்சி ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் மற்றும் காண்டீபன், கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ், இளைஞர் மற்றும் மகளிர் அணி தலைவர்கள், கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட இணைப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். வடமாகாண தனியார் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை 8:30 மணியளவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலிருந்து ஆரம்பித்த வாகன ஊர்வலம் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் நடைபெற்றது. இதன்போது மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் என்பவற்றில் சிவப்பு கொடியை கட்டியவாறு ஊர்வலம் இடம்பெற்றது. உலகம் முழுவதும் மேதினம் உழைப்பாளர்கள் உரிமைக்காக கொண்டாடப்படுகின்ற நிலையில் இன்று அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி ஊர்வலம் முன்னெடுக்கப்பட்டது. எமது ஊழியர்களுடைய நலன் கருதி இந்த பேரணி இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தோம். உலகாலம் பதிவு செய்யப்பட்டு இந்த ஊழியர் சங்கம் மந்தகதியில் இடம்பெற்றது என்றால் எமக்கு இந்த பதிவு செய்வதற்கே பல தடைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த தடைகள் கொழும்புலையும் இருந்து எங்களுக்கு வழங்கியிருந்தனர். பதிவு செய்ய அளவுக்கு நமக்கு தடைகளை இங்கிருந்து சொல்லியிருந்தார்கள். கொழும்பு தினக்கலங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவர் ஊடாக நமக்கு அனுசரணையை தந்திருந்தார்கள். பதிவு செய்வதற்கு உடனடியாக 2 கிழமைகளிலே அந்த தொழில் திணைக்களத்திலிருந்து நமக்கு பதிவு சான்றிதழும் பதிவு செய்யப்பட்டு வந்திருந்தது. ஆனால் நாங்கள் அதை மேற்கொண்டு தொடர இயலாமல் போனதுக்குரிய காரணம் கோவிட் காலம், நாட்டினுடைய எக்கனாமிக் பிரச்சனையால நாங்கள் அதை மேற்கொண்டு தொடர இயலாமல் போனது. அதனாக ஊழியருக்குரிய சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற சட்ட திட்டங்களை 6 மாத காலங்களுக்குள்ள முக்கிய அடிப்படைகளை தீர்த்து வைப்போம். அது நமக்கு கொழும்பு திணைக்களத்தில் இருந்து கூடி அதை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனபடியால் இந்த மே தினத்திலிருந்து நாங்கள் ஊழியருடைய முக்கிய பிரச்சனைகளை 6 மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் என்பதை இந்த இடத்திலே உறுதி கொண்டு கொள்கிறோம். புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் கட்சியின் பிரதான மேதின கூட்டமும் ஊர்வலமும் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய ஊர்வலம் கடைவீதி வழியாக வைத்தியசாலை சுற்றுவட்டத்தை அடைந்து அங்கிருந்து வவுனியா மாநகர மண்டபத்தை அடைந்து அங்கு மேதின கூட்டம் இடம்பெற்றது. கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் பகிதரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தேசிய அமைப்பாளர் வி மகேந்திரன், வன்னி மாவட்ட செயலாளர் நி பிரதீபன், சமூகத்திற்கான வெகுஜன அமைப்பின் இணைத்தலைவர் போ சந்திரபத்மன், புதிய ஜனநாயக இளைஞர் முன்னணி சார்பாக கே ஜிந்திசன், தொழிற்சங்கம் சார்பாக க மகேந்திரன், பெண் விடுதலை சிந்தனை அமைப்பின் சார்பில் சிவந்தினி ஆகியோர் சிறப்புரைகளை ஆற்றினர். குறித்த ஊர்வலத்தில் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சர்வதேச உழைப்பாளர் தினம் மற்றும் புனித சூசியப்பர் திருநாளை முன்னிட்டு மன்னார் தாழ்வுபாடு புனித சூசியப்பர் ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட போட்டி விளையாட்டுகள் தாழ்வுபாடு கடற்பகுதியில் இடம்பெற்றது. நீச்சல், உள்நீச்சல், கட்டுமரம் வலித்தல், மைதான நிகழ்வுகள் உள்ளடங்களாக பல போட்டிகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வில் மீனவர்கள், இளைஞர்கள், கிராம மக்கள், தாழ்வுபாடு புனித சூசியப்பர் ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பெறுமதியான பரிசுகளும் வழங்கப்பட்டன. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசர், அரசியல் ஆய்வாளர் நீலாந்தன் மற்றும் அரசறிவியல் துறை பேராசிரியர் ஜேரி கணேசலிங்கம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் கலந்து கொண்டனர்.
அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு உண்ணாவிரதம் நெல்லை ஆதீனத்துக்கு முன்பாக நடைபெற்றது. 9:30 தொடங்கி 3:30 அந்த உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்படுகின்றது. ஈழப் பிரச்சனைக்காக கலைஞர் கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தது சில மணித்தியாலங்கள் என்று சொல்லி கூக்குரல் இடுகின்ற நாங்கள் 9:30 தொடங்கி 3:30 நிறைவுறுகின்ற உண்ணாவிரதத்தை ஊடகங்களில் கொண்டாடுகின்றோம். இது உண்ணாவிரதமாக இருக்க முடியுமா? அன்றைய தினம் நான் கல்வியங்காட்டில் நான் மீன் வாங்க போயிருந்தேன். ஆனா உண்ணாவிரதத்தில் இருந்த ஒரு தலைவர் அங்கே 11:30 மீன் வாங்குவது என் கண்களால் நான் கண்டேன். 9:30 போய் 3:30 நிறைவு செய்கின்ற உண்ணாவிரதத்தில் இதய சுத்தியாக உங்களால் அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் எவ்வாறு தூயதாக இருக்க முடியும்? அந்த உண்ணாவிரதம் எவ்வாறு அது வெற்றியாக அடைய முடியும்? நான் பழகி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். நான் இந்த இடத்தில் பேர் சொல்ல விரும்பவில்லை. என்னுடன் ஒருவர் உரையாடினார், நாங்கள் இந்தியாவுக்கு கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலையை கொடுத்துவிட்டு நாங்கள் வடக்கு மாகாணத்தை மட்டும் தமிழீழமாக சுருக்கிக் கொள்ளலாமா என்று சொல்லி என்னிடம் ஆலோசனை பேசுகிறார். இன்றைக்கும் அவர் ஒரு தலைவராக எங்களுடைய மத்தியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கின்றார். எங்களிடம் எல்லோரிடமும் இந்தியர்கள் தீர்வு தருவார்கள். ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் தீர்வு தருவார்கள், பிரபாகரன் தீர்வு தருவார். இவ்வாறு உச்சரித்துக் கொண்டிருந்தோம், பங்களிப்பு செய்யவில்லை. பங்களிப்பு செய்தவர்களை மட்டும் போற்றிக் கொண்டிருந்தோம், முதன்மைப்படுத்திக் கொண்டிருந்தோம். அதுக்குரிய ஒட்டுமொத்தமான உழைப்பை இந்த சமூகம் உண்மையில் கொடுக்க அதெல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னும் ஒரு காலத்தில் இந்தியர்கள் தீர்வு தருகிறார்கள் என்ற நம்பிக்கையை அதிகமாக வளர்ந்தார்கள். அந்த நம்பிக்கையின் பால்பட்ட ஒரு சமூகம் இன்றும் இருக்கின்றது. அதில் இன்னொரு பிரிவினர் அமெரிக்கர்கள் தீர்வு தருவார்கள் என்று சொன்னார். யாரும் முடிவெடுக்கவில்லை. ஈழத்தமிழன் தன்னுடைய தீர்வை நோக்கி தான் கட்டமைக்கப்பட வேண்டும், தான் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், தான் அந்த தரிசனத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் சாதியமாக, பிரதேசமாக, மதமாக அல்லது அதனுடைய வெறியின் பிரதிபலிப்பாக இந்த 30 அல்லது 70 ஆண்டு கால ஈழ விடுதலை போராட்டத்தை மேற்கொண்ட ஒரு தேசிய இனத்தின் இருப்பு இவ்வளவு அவலமான ஒரு நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கார். நாங்களே எங்களை துரோகிகளும் தியாகிகளுமாக பிரித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சிகளும் பிரிக்கின்றன, அமைப்புகளும் பிரிக்கின்றன, புலம்பெயர் சமூகம் பிரிக்கிறது, புலம்பெயர் காசு பிரிக்கிறது. எல்லாமாக சேர்ந்து நாங்கள் சிதறிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிதறிப்போன சமூகமாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு தேசமாக இருக்கிறோமா? இல்லை. இப்படியெல்லாம் போராடிய மக்களா, இப்படியெல்லாம் தியாகம் செய்த மக்களா என்று மற்றவன் பார்த்துட்டு கேட்கும் அளவுக்கு கிழிசு கட்டு போனோம். நீங்கள் சிதறிப்போயிருப்பதனால் தான் கிழக்கு மைய கட்சி பலமடையுது. நீங்கள் சிதறிப்போயிருப்பதனால தான் சிலைகளின் யுத்தம் தொடங்கி இருக்கு. இன்றைக்கு நீங்கள் வடக்கு கிழக்கா ஏற்கனவே பிரிஞ்சிட்டீங்க, இப்ப மதத்தால பிரிஞ்சு கொண்டு போறீங்க. இது அடுத்த கட்டம் உங்களை சாதியா பிடிக்கும். நீங்கள் ஒரு பலமான மையமாக இல்லை என்றால் நீங்கள் உலகத்தின் எந்த பல மையத்தோடும் இடையூறாட முடியாது. கிழக்கு மாகாணத்தில் சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்வுகள் நடைபெற்றன. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு ஏறாவூர் வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. 2005 பின்னர் சுமார் 18 வருடங்களுக்கு பிற்பாடு ஏறாவூரில் சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் ஏறாவூர் தொழிலாளர்களுக்கிடையில் சைக்கிள் ஓட்ட போட்டி நடாத்தப்பட்டது. ஏறாவூர் வர்த்தக சங்க தலைவர் ஜலீல் ஹாஜிர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்வில் முன்னாள் நகரசபை தவிசாளர் நலீம், ஏறாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, ஏறாவூர் வர்த்தக சங்க செயலாளர் அஸ்வத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தமது உரிமைகளை வலியுறுத்தியவாறு மட்டக்களப்பு மாநகர சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தமது கடமைகளை முன்னெடுத்ததை அவதானிக்க முடிந்தது. தொழில்துறையினருக்கு தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விடுமுறை வழங்கப்பட்ட போதும் கொரோனா மற்றும் பொருளாதார இடர்காலத்தில் பணியாற்றியமை போன்று தமது நாளாந்த கடமைகளை விடுமுறையின்றி மட்டக்களப்பு மாநகர சுத்திகரிப்பு பணியாளர்கள் முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்கும் வகையில் வர்த்தக நிலையங்கள் தமது வர்த்தக நிலையங்களை மூடியுள்ளன.
தொழிலாளர்கள் தங்களது உரிமைகளுக்காகவே தாங்களே போராடி வரும் நிலையில் நகர சுத்திகரிப்பாளர்களின் உரிமைகளுக்காக நாங்கள் அனைவரும் இணைந்து போராட வேண்டியதே அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். மடகளப்பு காத்தான்குடியில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. காத்தான்குடி வர்த்தக சங்கத்தினால் காத்தான்குடி வர்த்தகர்களிடம் விடுக்கப்பட வேண்டுகோளுக்கு இணங்க வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு காத்தான்குடியில் மேதின கவியரங்கு காத்தான்குடி கலாநிதி அலவி சரித்தின் முன்னோடி பாடசாலையில் இடம்பெற்றது. கவியரங்கு காத்தான்குடி இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினால் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் தலைவர் தமிழ் மாமணி சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜவ்ஃபர்கான் தலைமையில் கவியரங்கு நடைபெற்றது. நிகழ்வில் கவிஞர் கலாபூசணம் மௌலவி காத்தான்குடி ஃபவுஸ் உள்ளூர் வெளியூர் கவிஞர்கள் மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக பிரதிகல்வி பணிப்பாளர் ஹக்கீம் காத்தான்குடி கோட்டக்கல்வி பணிப்பாளர் கலாவுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் சர்வதேச உழைப்பாளர் தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் சர்வதேச உழைப்பாளர் தின நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்றது. இன்று மாலை 4 மணியளவில் கல்வியங்காடு புதிய சமணி வீதி சந்தையிலிருந்து நேதின பேரணி ஆரம்பமாகி நல்லூர் சங்கிலிய பூங்காவில் நிறைவுற்று பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. ரணில் அரசாங்கத்தில் விலைவாசிகள் உழைக்கும் மக்களை அரசாங்கம் சுரண்டுகின்றது, விவசாயத்தை கோண்டோடு அழிக்கின்றது உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி இடம்பெற்றது. இதில் மார்க்சிச லெனினிச கட்சி செயலாளர் சீக செந்திவேல், உறுப்பினர் செல்வம் கதிர்காமநாதன், சட்டத்தரணி தேவராஜ் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய நாட்டு மக்கள் சாதாரண உணவுப் பொருட்களை பெற முடியாத நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரிய சொத்து வசதி படைத்த முதலாளிகளுக்கோ பெரும் பெரும் வருமானம் பெறுபவர்களுக்கோ ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ கூட எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அரசியல் அமைப்பின் ஊடாக இந்த நாட்டை திறந்துவிட்டு அந்நிய பல்தேசிய கம்பெனிகளுக்கும் அந்நிய முதலாளிகளுக்கும் எங்களுடைய நாட்டை விற்றுக் கொண்டார்கள். ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் மேதின கூட்டங்கள் இம்முறையும் வளமை போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்தந்த மாவட்டங்களில் கட்சி நிர்வாக பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தில் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெற்றன. இதில் யாழ் மாவட்டத்தில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் சிவகுரு பாலகிருஷ்ணன் மற்றும் உதவி நிர்வாக செயலாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் ஆரம்பமானது. உழைப்பாளர்கள் சமூகத்திற்காக அர்ப்பணங்கள் செய்த உழைப்பாளர்களை நினைவு கூர்ந்து 1 நிமிட மௌன வணக்கத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மலேக பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. உலகளாவிய ரீதியில் இன்றைய தினம் சர்வதேச தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகின்ற நிலையில் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் இம்முறை தொழிலாளர் தினம் தோட்டவாரியாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் முகமது லாபு லட்சுமி தோட்ட மத்திய பிரிவு தோட்ட ஆலயத்தில் விசட பூஜைகள் இடம்பெற்றது. கொடிக்கம்பத்திற்கும் விசட பூஜைகள் நடத்தி தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. குறித்த தோட்ட பகுதியில் தொழில் புரிகின்ற மூத்த தொழிலாளர்களுக்கு பூமாலை அணிவித்து தொழிலாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பிரதான 2 கொடிக்கம்பங்களிலும் 2 தொழிற்சங்கங்களின் கொடிகள் ஏற்றப்பட்டு பறக்கவிடப்பட்டன. இந்த மேதின நிகழ்வில் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கத்தின் மேதின பேரணியும் கூட்டமும் இன்று ஹேட்டனில் நடைபெற்றது. ஹேட்டன் கார்கில் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு முன்பாக சங்கத்தின் தலைவர் நிஷாந்த வன்னியராஜ் தலைமையில் ஆரம்பமான மேதின பேரணி ஹேட்டன் DKW மண்டபத்தில் வரை சென்றடைந்தது. அதன் பின்னர் மேதின கூட்டம் நடைபெற்றது. தொழில் பாதுகாப்பு, வாழ்வுரிமை உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்னிறுத்திய மேதின பேரணியும் கூட்டமும் நடைபெற்றது. தோட்டவாரியாக இம்முறை மேதின கூட்ட நிகழ்வை எளிமையான முறையில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி
நடத்துவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது. அது வகையில் மலையக பெருந்தோட்ட பகுதிகளை சுற்றியுள்ள முக்கிய நகரங்களில் அமைந்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அலுவலகத்திலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அங்கத்தவர்கள் அமைந்துள்ள தோட்டங்களிலும் நேற்று நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஹட்டனில் அமைந்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியகத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மறைந்த தலைவர்களான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் மற்றும் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் ஆகியோரின் புகைப்படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கொடியேற்றப்பட்டு நிகழ்வு இடம்பெற்றது. மே தினத்தை முன்னிட்டு முறைசாரா துறையில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து ப்ரொடக்ட் சங்கத்தின் கவரீர்ப்பு போராட்டம் ஹட்டன் மல்யப்பு சந்தையில் இன்று இடம்பெற்றது. உரிமைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் எனும் தொழிற்பொருளின் கீழ் ப்ரொடக்ட் தொழிற்சங்கத்தின் உபதலைவி கருப்பையா மைதிரி தலைமையில் இடம்பெற்ற கவனீர்ப்பு போராட்டத்தில் 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். வேட்டு தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களே அவர்களின் தொழிற்சார் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், புலம்பெயர் தொழிலாளர்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பன உட்பட பல கோரிக்கைகள் பதாதைகளூடாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அத்தோடு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கம் என்று 59வது ஆண்டில் காலடி வைத்துள்ளது. தொழிலாளர் தேசிய சங்கமானது 1965 மே மாதம் 1 மலையக தொழிற்சங்க துறவி என போற்றப்படும் வெள்ளையனால் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்றே அச்சங்கம் உருவாக்கப்பட்டது. சி வி வேலுப்பிள்ளை உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் சங்கத்தில் அங்கம் வகித்தனர். இந்த தொழிலாளர் தேசிய சங்கத்திற்கு தற்போது பழனி திகாம்பரம் தலைமை வகிக்கின்ற நிலையில் அரசியல் கிளையாக செயல்படுகிறது. தற்போது இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர். இந்த நிலையில் 58வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மே தினத்தை முன்னிட்டு நுவரலியா ஹட்டன் சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதன் பின்னர் கட்சி தலைமையகத்தில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு கேக் வெட்டப்பட்டு கொண்டாட்டம் இடம்பெற்றது. இதில் தொழிலாளர் தேசிய சங்க பொதுச் செயலாளர் பிலிப், நிதிச் செயலாளரும் மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான சோ ஸ்ரீதரன், இளைஞர் அணித் தலைவர் பாசிவனீசன், தாரியாரிய உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர். இந்த பிரச்சனைகளை தீர்வு எமது தலைவர் ஊடாக எதிர்காலத்திலே பெற்றுக் கொடுக்கப்படும். இன்று இலங்கையிலே மறுக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய அனைத்து உரிமைகளும் இந்த வருடத்திலாவது கிடைக்க வேண்டும். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மலையகத்தில் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கொட்டக்கலை வர்த்தக சங்கத்தினால் கொட்டக்கலை பிரதேச சபையில் சுத்திகரிப்பு தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்களையும் நகரத்தில் நாட்டமை என்கின்ற பாரம் தூக்கும் தொழிலாளர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு என்று கொட்டக்கலை முத்து விநாயகர் நகர மண்டபத்தில் வர்த்தக சங்க தலைவர் புஷ்ப விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. சுத்திகரிப்பு மற்றும் பாரம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு மாலை அணிவித்து அவர்களின் சேவையை கௌரவப்படுத்தி பலர் உரையாற்றியதுடன் அவர்களுக்கு அரிசி மற்றும் உடை வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்கள் அனைவருக்கும் சில வர்த்தகர்கள் என்று பகல் விருந்து விசாரத்தையும் வழங்கினர். தொழிலாளர்கள் தங்களுக்கு வருமானம் குறைவாக இருப்பதாகவும் பொருட்களின் விலைகள் மிக உயர்வாக இருப்பதாகவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதன்போது வர்த்தக சங்க தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் மற்றும் கேபிமான்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நுவரலியா கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கம் மே தின நிகழ்வு கொட்டகலை முத்து விநாயகர் தேவஸ்தான மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது கொட்டகலை பகுதியில் உள்ள துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் செற்றோழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அவர்களுக்கான உணவுப் பொதிகள் மற்றும் உடைகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்க தலைவர் புஷ்பா விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்திய வம்சாவளி மக்களின் 200 ஆண்டும் தொழிலாளர் தினமும் எனும் துணைப்பொருளில் இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியினால் இம்முறை மே தினம் கொண்டாடப்பட்டது. முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சதாசிவம் தலைமையில் நுவரலியா வாசிக சாலை கேட்போர் கூடத்தில் மே தினம் இடம்பெற்றது. நுவரலியா தபால் நிலையத்திற்கு முன்பாக காமன் கூத்து நிகழ்வுடன் பேரணி ஆரம்பமானது. இதில் கட்சி ஆதரவாளர்கள், முன்னாள் பிரதேச சபை மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் என 100 கலந்து கொண்டனர். போராட்ட குணாம்சத்தை இழந்த இந்த சமூகத்தினாலும்
அதன் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் தெரிவித்தார். இலங்கையில் தனது 200 வருட அவல வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கும் நமது சமுதாயம் சுரஷ்டவசமாக இன்று மறக்கப்பட சமூகமாகவே வாழ்ந்து வருகின்றது எனவும், ஒரு சமூகமாக மாத்திரமன்றி தொழிலாளர்களாகவும் தமக்குரிய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத சமூகமாக ஆக்கப்பட்டு விட்டோம் எனவும் இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் பொதுச் செயலாளர் சதாசிவம் குறிப்பிட்டார். மலையக மக்கள் சக்தியின் மேதின நிகழ்வு நுவரெலியா கொட்டகலையில் இடம்பெற்றது. மலையக மக்கள் சக்தி தலைவர் ராமன் சேந்துரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மலையக எழுத்தாளர் மு சிவலிங்கம் மற்றும் கொட்டகலை பகுதி வாழ் மக்கள் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தோட்ட பிரதேசங்கள் வியாபார நிலங்கள் என்ற பிரதேசத்தை சட்டம் நீக்கப்பட வேண்டும். தோட்டபுரம் என்ற சொல் அளிக்கப்பட வேண்டும். கிராமங்கள் என்ற உரிமை வழங்கப்பட வேண்டும். கிராமங்கள் என்ற உரிமை வழங்கப்பட வேண்டும். உங்களுக்கு நல்லா தெரியும், தோட்டங்கள் கிராம மக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். 200 நூற்றாண்டுகளுக்கு கடந்த குடிமக்களுக்கு விவசாய நிலம் வழங்கப்பட வேண்டும். பதுளை மடல் சீமை மக்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சந்த் பிரேமதாச மன்னிப்பு கோர வேண்டும் எனவும், அவ்வாறு இல்லையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பயணத்தை தொடர்வதற்கு தான் தயார் இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய காங்கிரசின் மே தின கூட்டம் பதுளையில் இடம்பெற்றவில்லை. தலைமை தாங்கி உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் தேசிய கொள்கை திட்டம் பற்றி பேசப்படுகின்றது. அவ்வாறு கொள்கை திட்டங்கள் வகுக்கப்படும் போது மரிக பெருந்தோட்ட மக்கள் ஓரங்கட்டப்படுகின்றனர். எனினுமே இனியும் அனுமதிக்க முடியாது. எமது மக்களும் இலங்கை பிரஜைகள்தான். அவர்களுக்கு எதற்காக ஓர வஞ்சனை காட்டப்படுகின்றது? இலங்கை மக்கள் அனுபவிக்கும் அத்தனை உரிமைகளும் எமது மக்களுக்கு வேண்டும். எமது மக்கள் பயங்கரவாதிகள் அல்லர். பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. நாட்டின் வன்முறைகளில் ஈடுபடவில்லை. நாடு மேம்பட உழைத்த அவர்களுக்கு ஏன் புறக்கணிப்பு? இன்னும் காணி உரிமை அற்றவர்களாக வாழ்கின்றனர். எங்கள் மக்களுக்கு உண்ண உணவில்லை. பாதுகாப்பாக வாழ காணி இல்லை. மக்கள் இப்படி தவிக்கையில் எனக்கு கட்சி சின்னம் என்பன முக்கியமில்லை. தற்போதைய சூழ்நிலைக்கமைய நாட்சம்பளமாக 3,250 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். பேராதனி பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. எனவே அந்த தொகையை வழங்குமாறு கம்பெனிகளுக்கு ஜனாதிபதி கட்டளையிட வேண்டும். எமது மக்களை செல்லாக்காசாக கருத வேண்டாம் என எமது கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் சஜித்திடம் கூறுகின்றேன். அவர் மடல் சீமை கூட்டத்திற்கு வரவில்லை. ஆக மடல் சீமைக்கு வந்து அவர் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இல்லையே சஜித்துடன் எனது பயணம் தொடராது என குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மேதின கூட்டமும் ஊர்வலமும் நுவரெலியா ராகலையில் இன்று இடம்பெற்றது. ராகலை நடுக்கணக்கு சந்தியில் இருந்து ஆரம்பமாகிய ஊர்வலம் நகரம் வழியாக ராகலை ஜெமினி மண்டபத்தை அடைந்தது. அங்கு மேதின கூட்டம் இடம்பெற்றது. ஊர்வலத்தின் போது அரசாங்க செயற்பாட்டை கண்டித்தும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் செயற்பாட்டை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் பதாதைகளையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதன்போது தலைமை உரையை ஸ்ரீபாத கல்வியியற் கல்லூரி உபபீடாதிபதி சிவராஜேந்திரன் நிகழ்த்தினார். ஊர்வலத்தில் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் 30வது நினைவு தினம் கொழும்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் 30வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. நினைவு தினத்தையொட்டி கொழும்பு புதுக்கடையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டதுடன் மலர்கள் வைக்கப்பட்டு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்துடன் நினைவு தின நிகழ்வு உரையும் நிகழ்த்தப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் புதல்வருமான சஜித் பிரேமதாசா நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பிரீஸ், எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், சஜித் பிரேமதாசாவின் குடும்ப உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரிடம் அமரர் ரணசிங்க பிரேமதாசாவின் திருவுருவச் சிலையும் கையளிக்கப்பட்டது. சர்வதேச மே தினம் கொண்டாடப்படும் இன்று இதேபோல் ஓர் தினத்திலேயே அவர் தற்கொலை குண்டு தாக்குதல் காரணமாக கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் மிக்க 2வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ரணசிங்க பிரேமதாச 1993 மே தின பேரணி
பேரணியொன்றை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட தற்கொலை குடு தாக்குதலில் உயிரிழந்தார். 1924 ஜூன் மாதம் 23 திகதி ரணசிங்க பிரேமதாசா பிறந்தார். 1965 மத்திய கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் நுழைந்தார். அமைச்சராகவும் சபாநாயகராகவும் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் இலங்கை அரசியலில் ரணசிங்க பிரேமதாசா செயற்பட்டுள்ளார். 1989 ஜனவரி மாதம் 2 திகதி இலங்கையின் இரண்டாவது நிறைவேற்றதிகாரம் மிக்க ஜனாதிபதியாக ரணசிங்க பிரேமதாசா தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சிகளுக்குரிய தினமாக தொழிலாளர் தினம் மாற்றப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச தொழிலாளர் தினமானது இலங்கையில் அரசியல் கட்சிகளுக்கான தினமாக மாற்றப்பட்டுள்ளதாக நாளைய அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கம்கருவாட்ட நியமித்த கம்கரு தினைய அப்படி தக்கினா மேமே கொட்ட தேசபாலன பக்ஷ விசின் உலகளவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சர்வதேச தொழிலாளர் தினம் காணப்படுகின்றது. தொழிலாளர்களின் உரிமையை நினைவூட்டுவது, தொழிலாளர்கள் குறித்து அறிவுறுத்துவதாகவே தொழிலாளர் தினம் அமைந்துள்ளது. எனினும் இலங்கை போன்ற நாட்டில் துரதிருஷ்டவசமாக மே தினமானது தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டு கட்சிகளுக்குரிய தினமாக மாற்றப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளே தொழிலாளர் தினத்தை நடத்துகின்றன. தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும், தொழிலாளர்களை நிந்திக்கும், உரிமைகளுக்காக வீதிக்கு இறங்கும் தொழிலாளர்களை விரட்டியடிக்கும் அரசாங்கமானது தொழிலாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகின்றது. அரசியல் கட்சிகள் தங்களது மக்கள் பலத்தை காண்பிப்பதற்காக மே தினத்தை தங்களுக்கான தினமாக மாற்றிக் கொண்டுள்ளன. கொழும்பை மையப்படுத்தி பிரதான கட்சிகள் மே தின பேரணிகளை நடத்துகின்றன. எனினும் மே தின பேரணிகளை நடத்துவதற்கு அரசாங்கம் எவ்வித இடையூறுகளையும் ஏற்படுத்தவில்லை. மே தின கூட்டங்கள், பேரணிகள் இடம்பெறும் இடங்களில் போலீசார் சென்று சல்யூட் அடித்து பேரணிகளை நடத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. தொழிற்சங்கங்கள் போராட்டக்காரர்கள் வீதிக்கு இறங்கினால் அவர்களை விரட்டி விரட்டி அடிக்கும் போலீசார் மே தின கூட்டங்களுக்கு மட்டும் பாதுகாப்பை வழங்கி வருகின்றனர். தமங்கே சக்திவந்த பாவே பெண்ணால் தியன தவத்துக்கு சமரும் தினியா பாவோட பரிவர்த்தனை விழா தியன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டேனி பட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.